Hi kids, hello, how are you? Nice. Okay, namma iniki first let us see. We will learn personal hygiene. Enna namma iniki paakaporom? Personal hygiene. Personal hygiene. Enala personal hygiene irukendradha first na ungalku solren. Seringla? First namma inchone enna seivom? First namma enna pannuvom? Morning elumbanum. So எப்படி எழுமணும்? ஏர்லி மார்னிங்காக எழுமணும். கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ரஷ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ப்ரஷ். ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் எ டே. எத்தனை தடவை நம்ம ப்ரஷ் பண்ணணும்? ஒரு நாளைக்கு 2 times ப்ரஷ் பண்ணணும். ஓகேவா? ப்ரஷ் எ டீத் ட்வைஸ் டெய்லி. டேக், அடுத்து என்ன செய்வோம்? நம்ம குளிக்க போகணும். அதை டேக் பாத் எவ்ரி டே. டெய்லி என்ன செய்யணும்? நம்ம டேக் பாத் எவ்ரி டே. நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? கிளாத்ஸ், வியரிங் கிளாத்ஸ் இது பண்ணுவோமா? எப்படி கிளாத்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்? நம்ம எப்படி போடணும்? க்ளீன். சரிங்களா? க்ளீன் கிளாத்ஸாக தான் போடணும். வியர் க்ளீன் கிளாத்ஸ். அடுத்து என்ன செய்வோம்? நம்ம ஹேரை ஹோம் பண்ணுவோம். ஓகேவா? ஹோம் ஹேர், ஹோம் ஹேர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்ம கிளிப் நெயில்ஸ் ரெகுலர்லி. என்ன பண்ணணும்? கிளிப்ஸ் நெயில் ரெகுலர்லி. நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? இப்போ நம்ம சாப்பிடுவோம், எல்லாம் செய்வோம்ல, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் யூ ஈட். ஓகேவா? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் யூ ஈட். ஓகே, ஈட். அடுத்து என்ன செய்வோம்? நம்ம ஹெல்தி ஃபுட்டாக என்ன செய்யணும்? சாப்பிடும். ஈட் ஹெல்தி ஃபுட். ஓகேவா? அதே மாதிரி ஈட் ஃபுட் செய்யும்போது என்ன செய்யக்கூடாது? விதவுட் ஃபில்லிங். ஓகேவா? ஈட் ஹெல்தி ஃபுட், eat food without billing. Okay, next, cover mouth. இப்போ நம்ம ஒரு ஸ்னீசிங் தும்முறோம் இல்லை அப்படின்னு காஃப் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது என்ன செய்யணும்? நம்ம ஒரு கர்சீஃப் எந்தியாவது இந்த இதை வச்சு என்ன பண்ணணும்? இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகேவா? கவர் மவுத் வைல் காவிங் அண்ட் ஸ்னீசிங். நெக்ஸ்ட், டெய்லி என்ன செய்யணும்? நம்ம கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணணும். ரெகுலராக என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ளே அண்ட் எக்ஸசைஸ் எவ்ரி டே. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணணும் ஹேண்ட்ஸை. எதுக்கு? வாஷ்ரூமோ இல்லை வெளியே போய் ப்ளே பண்ணும்போது என்ன செய்யணும்? அடுத்து வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அடுத்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? வாஷ் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் யூஸிங் த வாஷ்ரூம். ஓகேவா? இன்னும் 1 time பார்ப்போம். கெட் அப் இயர்லி இன் த மார்னிங். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? வேகமாக இருந்திருக்கும். கெட் அப் இயர்லி இன் த மார்னிங். ப்ரஷ் டீத் ட்வைஸ் டெய்லி. டேக் பாத் எவ்ரி டே. வியர் க்ளீன் கிளாத்ஸ். ஹோம் கேர். கிளிப் நெயில்ஸ் ரெகுலர்லி. வாஷ் ஹேண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூ ஈட். ஈட் ஃபுட் விதவுட் பில்லிங். கவர் மவுத் வைல் காஃபிங் அண்ட் ஸ்னீசிங். ப்ளே அண்ட் எக்ஸசைஸ் எவ்ரி டே. வாஷ் ஹேண்ட் ஆஃப்டர் யூஸிங் த வாஷ்ரூம். ஓகேவா? ஓகே, நான் உங்களுக்கு இந்த பர்சனல் ஹைஜீன் வச்சு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஓகேவா? ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு நம்ம ஒரு ரைம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டோரி சொல்கிறேன், கேளுங்க. மதரும் ஒரு டாட்டரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது மதரும் டாட்டரும் உட்காந்து என்ன செய்கிறாங்க? சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது அவன் சத்தம் போட்டுக்கிட்டே சாப்பிட்றான். சவுண்டு போடாமல் சாப்பிடு அப்படின்னு மதர் சொல்கிறாங்க. சொன்னால் அது கேட்கவே மாட்டேன்ட்டானா. ஓகேவா? உடனே அவன் மம்மி சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், நீ கேளு. அவன் குட்டி பையன்ல, உங்கள் பெரியவங்கள. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு கேளு, கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேளு அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே மம்மி அப்படின்ட்டு அவன் கேட்கான். கேட்கும்போது அந்த கதையில் ராஜா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு சன் இருந்திருக்காங்க. ஓகேவா? அந்த சன்னுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த சன்னுனா அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? சன்னுக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க, கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவாங்க. பட் ஆனால் அவங்ககிட்ட ஒரு குட்டி மைனஸ் இருந்துச்சு. என்னென்னா, அவங்ககிட்ட நிறைய பேட் ஹேபிட்ஸ் நிறைய இருந்ததான். உடனே அதை நினச்சி அந்த ராஜா ரொம்ப ஃபீல் பண்ணார். ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காரு? அவங்க மாஸ்டர், அவங்களுடைய மாஸ்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவன்கிட்ட நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, நான் என்ன சொன்னாலும் அவன் திருந்தவே மாட்டான், அவனுடைய பேட் ஹேபிட்ஸை குறைச்சிக்கவே மாட்டான், நீங்கள் தான் எப்படியாவது அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம செய்கிற பேட் ஹேபிட்ஸில் இதெல்லாம் பேட் ஹேபிட்ஸ், இதெல்லாம் வந்து இப்போயே நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னா அது வந்து நம்மளுக்கு கெடுதல்ன்றதை நீங்கள் தான் அவனுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரும் வராரு வீட்டுக்கு.
வீட்டுக்கு வந்து அந்த சன்னை கூட்டிட்டு நம்ம ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சன்னை கூப்பிட்றாங்க. உடனே சரின்னு சொல்லி அந்த சன்னும் அந்த மாஸ்டரும் என்ன செய்கிறாங்க, வெளியே ஒரு குட்டி வாக் போகிறாங்க. குட்டி வாக் போகும்போது அந்த மாஸ்டர் சொல்கிறாரு அந்த சன்னிட்ட கூப்பிட்டு, இங்கே வா, ஒரு குட்டி பிளான்ட், இந்த குட்டி பிளான்ட்டை போய் காமிச்சு இந்த பிளான்ட்டை போய் பிடுங்கிட்டு வாங்க, வேரோடு பிடுங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த சன் என்ன செய்யலாம், போய் ஈஸியாக பிடுங்கிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதோட ஒரு பெரிய பிளான்ட் ஓகேவா, அதை போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவனும் என்ன செய்கிறான், போகிறான், போய் அது பிடுங்குறான். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடுங்குறான், பிடுங்கிட்டாங்க, பறிச்சிட்டாங்க அந்த இடத்துலேருந்து. பறிச்சுட்டு வந்து இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த சன்னு கொடுத்துட்றான். நெக்ஸ்ட் ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை விட நல்ல கொஞ்சம் பெரிய பிளான்ட்டை காமிச்சு, இதே எப்படியாவது நீ பறிச்சிட்டு வா அப்படின்னு இருக்காங்க. உடனே இவனும் போய் அதை பறிக்கிறான். முத பறித்ததை விட ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்பட்டு அதை எப்படியோ பறிச்சிட்றாங்க. பறிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தவுடனே மறுபடியும் அந்த மாஸ்டர் சொல்கிறாங்க, ஒரு பெரிய ட்ரீ, அந்த ட்ரீயை காமிச்சு இப்போ அந்த ட்ரீயை எனக்கு பறிச்சிட்டு வா அப்படின்றாங்க. உடனே அந்த சன் போய் அது பறிக்கிறதுக்கு நல்லா இப்படி ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, ட்ரை பண்ணாலும் முடியலை. உடனே தான் அந்த மாஸ்டர் சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் சின்னதாக இருக்கும்போதே நம்மகிட்ட இருக்கிற பேட் ஹேபிட்ஸ்லாம் என்ன செஞ்சிடணும், நம்ம எடுத்து தூர போடணும். அப்படி இல்லைன்னா, சின்னதாக இருக்கும்போது நம்ம அப்படி பண்ணலைன்னா அப்படியே அது வளர்ந்து பெருசாகிற வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்மகிட்ட இருந்து எடுத்து போட முடியாது. ஸோ எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது அப்படின்றத அந்த மாஸ்டர் அந்த ட்ரீ மூலயமா அவங்களுக்கு விளக்கி புரிய வச்சாங்களாம். புரிய வச்சதுக்கப்புறம் அந்த 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 சன் வந்து அவனுடைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டாங்களாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிங்கிட்ட போயிருக்காங்க. கிங்கிட்ட போனவுடனே அந்த சன் போய் சாரி கேட்டிருக்கான், சாரிப்பா நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சிக்கல, இனிமேட்டு நான் எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சொல்லி சாரி கேட்டவுடனே ஓகே அப்படின்னு சொல்லி அவரும் சன் சொன்னவுடனே மன்னிச்சிட்டாங்க ஓகேவா. அதே மாதிரி தான் உடனே இப்போ நம்ம எங்கே வரோம், அந்த மதரும் டாட்டரும் சொல்கிற இடத்துக்கு வரோம். இந்த ஸ்டோரி சொல்கிறாங்க, அப்போது நீ செய்கிறது பேட் ஹேபிட், சாப்பிடும்போது என்ன செய்யக்கூடாது, சத்தம், எனி நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் சாப்பிடணும், அமைதியாக சாப்பிடணும். அப்போது நீ பண்ணுறது பேட் ஹேபிட்ஸ் தானே அப்படின்னு சொன்னோடனே இந்த மதர் சொன்னோடனே, ஆமாம் நான் செய்கிறது பேட் ஹேபிட்ஸ் தான், இனிமேட்டு எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல், எந்த ஒரு சாப்பிடும்போது எந்த ஒரு நாய்ஸ் எழுப்பாமல் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா, ஓகே கேட்ஸ், எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, பழகக்கூடாது, குட் ஹேபிட்ஸ் மட்டும்தான் நம்ம பழகணும். லடசி லடசி ஏ ரைம்ஸ் ஃபார் பர்சனல் ஹைஜீன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஒரு சின்ன ரைம்ஸ் ஓகேவா. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா, எழுந்திக்கலாமா? ஓகே. வாஷ் மை ஹேண்ட்ஸ், வாஷ் மை ஹேண்ட்ஸ், வாஷ் மை ஹேண்ட்ஸ். எப்படி, ஸ்க்ரப் 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 ஸ்க்ரப். லாட் ஆஃப் சோப் அண்ட் வாட்டர், லாட்ஸ் ஆஃப் சோப் அண்ட் வாட்டர். ரப் யா டப், ரப் யா டப். Brush my teeth, brush my teeth, brush my teeth. எத்தனை டைம்ஸ், ஃபைவ் டைம்ஸ், எப்போ போகலாம், மார்னிங் அண்ட் நைட், மார்னிங் அண்ட் நைட். நவ் ஐ ரின்ஸ் வித் வாட்டர், நவ் ஐ ரின்ஸ் வித் வாட்டர். வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணவுடனே எப்படி இருக்கும், க்ளீன் அண்ட் வைட், க்ளீன் அண்ட் வைட், க்ளீன் அண்ட் வைட். ஹோம் மை ஹேர், ஹோம் மை ஹேர், comb my hair. Get the knots, get the knots. Pull the comb gently, pull the comb gently. That helps lots, that helps lots. Wash my face, wash my face. Splash splash splash, splash splash splash. I love getting clean, I love getting clean. It is a blast, இட் இஸ் எ பிளாஸ்ட். ஓகே கேட்ஸ், நம்ம இப்போது பர்சனல் ஹைஜீனில் நான் ஒவ்வொரு இதாக சொல்லித்தரேன் ஓகேங்களா. ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லி மார்னிங் எழுந்தோன்னே என்ன செய்யணும், வேகமாக எந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு, வேகமாக எந்திரிக்கணும், 6 o'clock. எல்லோரும் அதான் இயர்லி மார்னிங் ஓகேவா. அப்போவே நம்ம என்ன செஞ்சணும், எழுந்திரணும் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன செய்யப்போ, ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் எப்படி பண்ணும், ப்ரஷ் வட்டி அப், நெக்ஸ்ட்டு டவுன், நெக்ஸ்ட் சைட் பை சைட், அப்புறம் ஆல் அரவுண்ட் ஓகேவா. அப் down, side by side,
ஆல் அரவுண்ட் இப்படி தான் என்ன செய்யணும் ப்ரஷ் பண்ணணும் ஓகேவா அடுத்து என்ன செய்யணும் நம்ம வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாமா நம்ம வெளியே போய் இப்போ ஒரு ப்ளே பண்ணுறோம் சரிங்களா இப்போ வெளியே போகிறோம் யார் ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ ஒரு சிக் பர்சனையோ யாரையோ நம்ம போய் மீட் பண்ண போகிறோம் இல்லை ப்ளே பண்ண போகிறோம் எங்கேயோ நம்ம போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹேண்ட் எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா இப்படி தான் இருக்கும் நம்ம கையில் ஜெர்ம்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த ஜெர்ம்ஸோட நம்ம என்ன செய்வோம் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணாமல் இதோடையே ஒரு ஃபுட்டையோ இல்லை யாரையோ டச் பண்ணால் இந்த ஜெர்ம்ஸ் என்னாகும் நம்மளுக்கு அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் நம்மளுக்கும் என்னாகும் நம்மளுக்கும் உள்ளே போய் இந்த ஜெர்ம்ஸ் என்ன பண்ணும் நம்மளுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணுமா இல்லையா ஸோ என்ன செய்யணும் நம்ம அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் போகணும்னா என்ன செய்யணும் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் எதை வச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் மிஸ் சோப் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சோப் அண்ட் வாட்டர் வச்சு என்ன செய்யணும் ஹேண்ட் வாஷ் என் கை இப்படி இருக்குது க்ளீனாக இருக்கா நான் லாட்ஸ் ஆஃப் சோப் அண்ட் வாஷர் வாட்டர் வச்சு என்ன செஞ்சுருக்கேன் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது என் கை ஓகேவா இனிமேட்டு நம்ம என்ன செய்யலாம் ஃபுட் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம் என்னாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன செய்யணும் வாஷ்ரூம் போனாலும் சரி வெளியே அவுட்டிங் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி என்ன செய்யணும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் மவுத் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம காஃப் அல்லது ஸ்னீசிங் பண்ணுறோன்னா என்ன செய்யணும் நம்ம மவுத்தை கவர் பண்ணணுமா இது ஒரு பர்சன் வச்சுக்கோங்க ஓகேவா இதான் என்னது ஒரு பர்சன் சரிங்களா இவங்க என்ன செய்கிறாங்க ஸ்னீஸ் பண்ணுறாங்க அல்லாட்னா காஃப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன செய்வோம் நம்ம ஹச் அப்படி தானே தும்புவோம் தும்பும் போது என்ன ஆகும் இப்படி ஸ்ப்ரெட் ஆகுமா இப்படி என்ன ஆகும் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ நம்ம அவங்க கர்ச்சீஃப் யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் இப்படி ஸ்ப்ரெட் ஆகும் கட் பண்ணுங்கள் நான் வாஷ் பண்ணிட்டேன் அதனால் இப்போது அவங்க அப்படி ஸ்னீஸ் பண்ணதுனால அவங்க சப்போஸ் நான் வேறு யாரையோ அவங்க கர்ச்சீஃபோ இல்லை எதுவும் யூஸ் பண்ணாமல் ஸ்னீஸ் பண்ணதுனாலையோ காஃப் பண்ணதுனாலையோ அவங்கள நான் தொடுறதோ இல்லை வேறு அவங்க நின்றுட்டு இந்த ஸ்னீஸ் பண்ண இடத்த இப்படி நான் டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க டச் பண்ணால் என்னாகும் இந்த ஜெர்ம்ஸ் என் கையிலலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா இதோடு நான் என்ன பண்ணுறேன் இப்படியே நான் சாப்பிடவோ இல்லை அடுத்தவங்களை தொடவோ பண்ணும்போது என்னாகும் நம்மளுக்கு ஜெர்ம்ஸும் அவங்களுக்கும் இதாகும் நம்மளுக்கும் என்னாகும் ஹெல்த் இஸ்யூ வரும் சரியா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் நம்மளுக்கும் ஸோ என்ன செய்யணும் நம்ம ஸ்னீஸ் பண்ணும்போது காஃப் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணணும் இதை வச்சு தான் என்ன செய்யணும் நம்ம தும்மணும் இருமணும் ஓகேவா ஓகே கிட்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன் ஓகே ஓகே கிட்ஸ் பாய் தேங்க்யூ